இப்போ தோரணம் செய்வோமா அப்படின்னு ஒரு உரையாடல். இதுல வந்து நாம படிச்ச அந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்திருக்கு, நம்ம படிச்சு பார்க்கலாம். பாருங்க, தோரணம் தோரணம் செய்வோமா செய்வோமா, பாருங்க தோரணம் செய்வோமா அப்படின்னு இந்த பையன் கேட்கிறான். இந்த பாப்பா வா இன் நா இத்தா இல் வண்ணத்தால் வா இங்கி வாங்கி வா ருக்கி ரே இன் வருகிறேன், வண்ணத்தால் வாங்கி வருகிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. அப்போ அம்மாட்ட போய் சொல்றா, ஆ இம்மா அம்மா காடை இக்கு இப் கடைக்கு போ, போய் வண்ணத்தால் வாங்கி வரட்டுமா வாரா இட்டுமா வரட்டுமா கேட்கிறா. உன்னை அம்மா சாரி சரி போ இன் மா நீ பொன்மணி சரி பொன்மணி போ. இது பாருங்க ஒற்றை கொம்பு போ, இது இரட்டை கொம்பு போட்டா போ அப்படின்னு சொல்லணும். போ இர் வை எய் போர்வையை தா இத் தா வி டா இன் தாத்தாவிடம் கோடு கொடு, சரி பொன்மணி போர்வையை தாத்தாவிடம் கொடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பார்த்தா தாத்தா எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. பொன்மணி போர்வையை கொண்டு வர்றா. அப்போ தா இத்தா தாத்தா ஏ இன் நா என்ன தேடு கி ரீ இருக்கா இல் என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு தாத்தா சொல்றார். மோ லி ரா இம் மோதிரம் தோழை இந்து தொலைந்து வி இட்டாது தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாப்பா தேடுறா, தேடி கண்டுபிடிச்சிட்டு மோரத்தை எடுத்துட்டா. தாத்தா இதோ இதோ ஊ இங்கு கா இல் உங்கள் மோதிரா இம் இதோ உங்கள் மோதிரம் ஒண்ணு கி டை இத்து கிடைத்து வி இட்டதா கிடைத்து விட்டதா நா இன்றி நன்றி. நம்ம தேங்க்யூ சொல்றோம் இல்லையா, அது தமிழ்ல என்ன சொல்லணும் நன்றி அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அடுத்து பாருங்க, அவ பொண்ணு எங்க வர்றா, கடைக்கு வர்றா. கடைக்கு வந்து கடைக்காரர்கிட்ட வண்ணத்தால் கோடு இங் காரில் கொடுங்கள் ஐயா, ஐயா வண்ணத்தால் கொடுங்கள் ஐயா இதோ இதோ தா ரூக்கி ரே இன் இதோ தருகிறேன். இப்போ வண்ணத்தால் வாங்கிட்டு வந்து அந்த பையனுக்கு வந்து கொடுத்தா, ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தோரணங்கள் செஞ்சாங்க. சுவாரியில் சுவரில் தோ இங் க தொங்க விடுவோமா தொங்க விடுவோமா. உடனே பையன் சொல்றேன் அழகாக இரு இக்கு இம் அழகாக இருக்கும். பாருங்க மெய் எழுத்தின் முதல் எழுத்து இக்கு, அதே மாதிரி ஓ அப்படிங்கிற உயிர் எழுத்து. இந்த இக்கு ஓ சேரும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உயிர்மை எழுத்து என்ன பாருங்க, கோ இல்லையா, கோ பாருங்க கோ. அதே மாதிரி அடுத்த என்ன தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ அடுத்தது ரோ லோ ரோ நோ எல்லாமே வந்துட்டு குறி. இப்போ பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, முதல்ல நீங்க படத்தை பார்க்கணும், அந்த படத்தை பார்த்துட்டு அது என்ன வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். பாருங்க படத்தை பாருங்க, இது என்னது கொக்கு இல்லையா, முதல் எழுத்து கோ கொக்கு. சரி இது பாருங்க, இது என்னது கொய்யா இல்லையா, முதல் எழுத்து கோ கொய்யா. சரி இது பாருங்க என்னது தொப்பி, முதல் எழுத்து என்ன தோ தொப்பி. இது என்னது தொட்டில், முதல் எழுத்து தோ தொட்டில். சரி அடுத்து பாருங்க படமும் சொல்லும். இது பாருங்க இது என்னது கொடி இல்லையா, கொடி கோ டி கொடி கோ டி கொடி. அடுத்து இது என்ன பாருங்க சொட்டு இல்லையா, சொட்டு சோ இட்டு சொட்டு. இது என்னது
சொல்லுங்க. டெலிபோன் தமிழ்ல என்ன சொல்லுங்க? தொலைபேசி, 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 தொலைபேசி இல்லையா. அடுத்தது பாருங்க, சொல்லுங்க. பொறி, பொறி, பொறி. இது மொட்டு, மோ, இட்டு, மொட்டு. இது என்ன சொல்லுங்க? ரேடியோ தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல வானொலி, வானொலி, வானொலி. அடுத்தது எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். இங்க நம்ம படிச்சவங்களே அந்த உயிர் எழுத்துக்கள் வந்துட்டு அட்டையில எழுதி போட்டிருக்காங்க. ஒரு எழுத்தை எடுத்து அந்த எழுத்து ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையை நம்ம சொல்லணும். எப்படி? இப்ப வந்துட்டு இந்த கோ எடுத்தீங்கன்னா கொண்டை இல்லையா, கொண்டை. சரி, அதே மாதிரி இந்த மோ எடுத்தீங்க அப்படின்னா மொட்டு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க வந்துட்டு விளையாடலாம். அடுத்து பாருங்க, எழுத்துக்களை எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டம் இடுவோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓ, நோ, யோ, போ, மோ. இந்த எழுத்துக்கள் இங்க மறைஞ்சிருக்கு, நாம அதை வட்டம் இடணும். வட்டம் இடுங்க பார்ப்போம். இது என்ன எழுத்து? ஓ, இங்க இருக்கு பாருங்க, வட்டம் இடணும். அடுத்தது நோ, நோ எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க இல்லையா, வட்டம் இடணும். சூரியகாந்தி பூல இருக்கு, வட்டம் இடணும். அடுத்து பாருங்க, யோ, இங்க இருக்கு பாருங்க, யோ. சரி, அடுத்து போ, இங்க இருக்கு பாருங்க, போ. மோ, இங்க இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? இது நீங்களா வட்டம் இடணும். அடுத்தது பாருங்க, படிப்போம். இப்போயும் படிப்போம். நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒற்றை கொம்பு போட்டிருப்பாங்க. இது வந்து இரட்டை கொம்பு. நம்ம வர்ற பாடங்கள்ல இந்த உயிர்மை எழுத்தை படிப்போம். இது வந்துட்டு போ அப்படி சொல்லணும். அடுத்த பாடத்துல இது உங்களுக்கு புரியும். படிப்போம், படிங்க. சு, வா, ரோ, இட்டி, சுவரொட்டி, சுவரொட்டி. கோ, சு, கொசு. அடுத்து பாருங்க, தோ, டா, மா, இல், தொடாமல், தோ, டா, மா, இல், தொடாமல். பா, இர், இக், கா, பு, இம், பார்க்கவும், தொடாமல், பார்க்கவும். இது சொல்லுங்க, போ, ரு, இட், பொருட்காட்சி இல்லையா, பொருட்காட்சி. அடுத்தது பாருங்க, சோ, இட்டு, சொட்டு, மா, ரு, இந்து, மருந்து, சொட்டு, மருந்து. புரியுங்களா? அடுத்தது பாருங்க, பாட்டொன்று பாடலாம். பாருங்க, பா, இட், டோ, இன், ரு, பாட்டொன்று, பா, டா, லா, இம், பாடலாம், பாட்டொன்று பாடலாம். மா, லை, யோ, இன், ரி, இன், மலையொன்றின் அருகிலே, அருகிலே, மலையொன்றின் அருகிலே. கா, தி, ரோ, ழி, யு, இம், கதிரொளியும். வா, இந்த், த, தே, வந்ததே, கதிரொளியும் வந்ததே. கு, இ, லோ, இன், ரு, குயிலொன்று, எதிரொலியும். கே, இட், ட, தே, கேட்டதே. அவ்வொழியை. கே, இட், டு, மே, கேட்டுமே. மா, இ, லு, யும், மயிலும். அ, இம், கே, அங்கே. ஆ, தே, ஆடுதே, மயிலும் அங்கே ஆடுதே. மலையொன்றின் அருகிலே கதிரொளியும் வந்ததே. குயிலொன்று கூவவே எதிரொலியும் கேட்டதே. அவ்வொழியை கேட்டுமே மயிலும் அங்கே ஆடுதே. அடுத்தது எழுதி பழகுவேன் இல்லையா. கோ, இது வந்து என்னது? ஒற்றை கொம்பு. இந்த ஒற்றை கொம்பு மட்டும் நீங்க போட்டு பழகிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க கா போட்டு கால் போட்டுருவீங்க. இது உங்களுக்கு எளிமை இல்லையா. அதே மாதிரி இந்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த ஒற்றை கொம்பு தான் வரும்.
கோ அதே மாதிரி தான் ஒற்றை கொம்பு போட்டு இது நீங்க இந்த புள்ளிகளில நீங்க எழுதி பழகணும். அடுத்தது பாருங்க, படிப்போம் எழுதுவோம். போயும் படிப்போம் போயும் எழுதுவோம். பாருங்க, போ இம் மை பொம்மை, போயும் கோ இம் து பூங்கொத்து வானொலி வானொலி, போ இம் வா இம் டு பொன்வண்டு, நீ இம் தொ இட்டி மீன் தொட்டி, த மி இல் தமிழ் மொழி மொழி தமிழ் மொழி, தொலை இக் கா இட் சி தொலைக்காட்சி. அடுத்து பாருங்க, படிப்பேன் வரைவேன். இதட்ட பாருங்க, தொ டா இர் வா இன் டி தொடர்வண்டி இல்லையா, இதற்கு தொடர்வண்டி. அடுத்தது மோ இட்டு மொட்டு மொட்டு, போ இன் வா இண்டு பொன்வண்டு பொன்வண்டு, தோ இப்பி தொப்பி. சரிங்களா, அடுத்தது இணைத்து எழுதுவது பாருங்க, கோ நோ போ இது என்னது டி, அப்ப கோ டி கொடி, நோ டி நொடி, போ டி பொடி. அடுத்து பாருங்க, இங்க மோ இருக்கு, இங்க கோ சோ இருக்கு, இங்க இட்டு டூ இருக்கு, அப்ப மோ இட்டு முட்டு, கோ இட்டு கொட்டு, சோ இட்டு சொட்டு. புரியுதுங்களா, இதே மாதிரி எழுதுங்க. இது என்னது தொப்பி, பெரிய தொப்பி, தோயிப்பி பெரிய தொப்பி நீங்க எழுதணும். அதே மாதிரி மீன் தொட்டி, மீன் தொட்டி தோயிட்டி எழுதணும். இது பாருங்க, இது என்னது கொசு வலை, கோசு கொசு வலை, கொசு வலை அப்படி எழுதணும். அடுத்து வேறுபாடுகளை கண்டுபிடித்து எழுதுவேன் பாருங்க இல்லையா. இது வந்து ஒரு காய்கறி கடை, இந்த காய்கறி கடையில இங்க எல்லாம் நிறைஞ்சிருக்கு, இங்க சிலது விட்டு போயிருக்கு, நம்ம அந்த வேறுபாடுகளை கண்டுபிடிச்சு இங்க எழுதணும். நல்லா பாருங்க, இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இது இருக்கு. சரி, இது என்னது பாருங்க, இங்க இல்ல, அப்ப என்ன இல்ல, மொச்சை இல்லையா, மோ இச்சை மொச்சை. அடுத்து பாருங்க, இவரு இங்க பாருங்க தொப்பி இங்க போடல, அப்ப தோ இப்பி தொப்பி. சரி, அடுத்து பாருங்க, இது பாருங்க இங்க இல்ல, அப்ப கோ இ யா கொய்யா. அடுத்து இது பாருங்க, இங்க வானொலி இருக்கு இங்க இல்ல, வா நோ லி வானொலி. புரியுதுங்களா,